வேலையில முடிங்கடான்னு சொன்னா தாத்தாவை முடிச்சிட்டீங்களேடா அப்படிங்கிற மாதிரி இப்போ பாக்யலட்சுமி குறித்த நிறைய மீம்ஸ் பாத்தீங்கன்னா இணையத்துல வைரல் ஆகுது. அது குறித்து பார்க்கலாம். ஆக்சுவலாக இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பாக்யலட்சுமி சீரியலில் எதிர்பாராத ஒரு நிகழ்வாக ராமமூர்த்தி தாத்தா பார்த்தீங்கன்னா உயிரிழந்துடுறாரு. நைட்டு முழுக்க மகிழ்ச்சியாக குடும்பத்தோட பேசிட்டு படுத்த ராமமூர்த்தி பார்த்தீங்கன்னா காலையில் பேச்சு மூச்சு இல்லாமல் இருக்கிறாரு. மேலும் பாக்யலட்சுமி சீரியலினுடைய ஆணிவேராக இருந்த தாத்தாவினுடைய கேரக்டர் இப்போ முடிவுக்கு வந்த நிலையில் இந்த சீரியலை பற்றி நிறையவே மீம்ஸ் அண்ட் ட்ரோல்ஸ் பார்த்தீங்கன்னா வர ஆரம்பிச்சிருக்குது. சீரியலை முடிங்கடான்னு சொன்னால் தாத்தாவை முடிச்சிட்டிங்களேடா அப்படிங்கிற மாதிரியா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த சீரியலை கலாய்ச்சி தள்ளிட்டு வராங்க. ஏன் அப்படின்னா பல வருஷமாகவே ஒரே கதையவே உருட்டிட்டு வர பாக்யலட்சுமி சீரியலுக்கு பார்த்தீங்கன்னா எண்டு கார்டு போடுங்க அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் தொடர்ந்து கேட்டுட்டு வராங்க. இந்த சீரியல் முடியாது போல. ஏன் அப்படின்னா இப்போதான் தாத்தாவோட கதையவே முடிச்சிருக்கிறாங்க. நேற்று எபிசோடில் பார்த்தீங்கன்னா தாத்தா ரொம்பவே அருமையாக நடிச்சிருந்தாரு அப்படின்னும், அவருக்காகத்தான் இந்த சீரியலை நாங்கள் சகிக்க வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியாகவும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மீன்ஸ் ரெடி பண்ணி போட்டிருந்தாங்க. ஐயோ, எனக்கு இந்த டேரக்டர் நினச்சா கொஞ்சம் பயமாக இருக்குது. நான் இதே மாதிரி தான் பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் லக்ஷ்மி அம்மாவினுடைய சாவு ஊர்வலத்தில் தத்ரூபமாக காட்டணும் அப்படிங்கிற மாதிரியாக ஒரு வாரம் நம்மளை எமோஷனல் ஆக்கி காமிச்சு விட்டுட்டாங்க. இதையுமே அப்படி தானே பண்ணுவாங்க. கொஞ்ச நாள் விஜய் டிவியை நம்ம ஆன் பண்ணாமல் இருக்கணும். இந்த மாதிரியான ஒரு மீம்ஸ் பார்த்தீங்கன்னா இணையத்தில் வைரல் ஆகுது. அடுத்ததாக பாக்யலட்சுமி அண்டு பழனிசாமியினுடைய கல்யாணம் நடந்துச்சு அப்படின்னா ஈஸ்வரியினுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியாகவும் ஒரு மீம் பார்த்தீங்கன்னா வெளியாகி அதுவுமே பார்த்தீங்கன்னா வைரல் ஆகுது. ஆக்சுவலாக அந்த ஃபோட்டோவை ஷேர் பண்ணி, அதாவது பாக்யாவும் பழனிசாமியும் மனக்கோலத்தில் இருக்கிற அந்த ஃபோட்டோவை வந்துட்டு மீமாக ரெடி பண்ணி, இது மட்டும் நடந்துச்சு அப்படின்னா அவ்வளோதான், கிளவி நெஞ்சு வலி வந்து உயிரையே விட்டுடும் போல, அதுதான் கிளைமேக்ஸாக இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரியாகவும் ஒரு சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சீரியலை வந்துட்டு பயங்கரமாக கலாய்ச்சிட்டு வராங்க. ஸோ எனிவே, இந்த மாதிரி நிறைய மீம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாக தாத்தாவினுடைய இறுதி தருணங்கள் காமிச்சதுக்கப்புறமா இணையத்தில் வைரலாகிறத நம்மளால் பார்க்க முடியுது. அண்ட் அதே போல் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த சீரியலை நாங்கள் எழிலண்டு தாத்தாவுக்காக மட்டும் தான் பார்க்குறோம், பிகாஸ் அந்த சீரியலில் ஒரு உருப்படியான ரெண்டு கேரக்டர் அப்படின்னா அது அவங்க ரெண்டு பேர் தான். ஸோ அதில் இப்போ ஒரு கேரக்டரை போட்டு தள்ளிட்டீங்களே, அதுக்கு பதிலாக ஈஸ்வரியை போட்டு தள்ளியிருந்தா கூட நாங்கள் சந்தோஷப்பட்டிருப்போம் அப்படிங்கிற மாதிரியா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கருத்துக்களை வந்துட்டு பதிவு பண்ணுறாங்க. ஸோ எனிவே, நீங்கள் இந்த சீரியல் தொடர்ந்து பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இப்போது இந்த பாக்யலட்சுமி சீரியலில் பார்த்தீங்கன்னா ராமமூர்த்தி தாத்தா அவர்களினுடைய மறைவு குறித்த விஷயங்களை எல்லாமே போட்டுட்ருக்குறாங்க. கண்டிப்பாக இந்த வீக் பார்த்தீங்கன்னா பாக்யலட்சுமி சீரியல் வந்துட்டு டிஆர்பியில் ஒரு ஹையஸ்ட் ரேட்டிங் கிடைக்கும் அப்படிங்கிறதுல டவுட்டே இல்லை. பிகாஸ் இப்போது ராமமூர்த்தி தாத்தா குறித்த ப்ரோமோஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமாக வியூஸ் அல்லுது. ஸோ அதனால் கண்டிப்பாக ஒரு பயங்கரமாக ஒரு எமோஷ்னல் எபிசோட் பார்த்தீங்கன்னா நியர்லி ஒரு 1 week வந்து கொண்டு வந்துருவாங்க. ஸோ அது வரைக்குமே பாக்யலட்சுமி சீரியலை வந்துட்டு ஒரு ஹைப்பில் தான் வந்துட்டு கொண்டு போகிறாங்க. ஸோ எனிவே, நெக்ஸ்ட் வீக் பாக்யலட்சுமி சீரியலினுடைய டிஆர்பி ரேட்டிங் எந்த அளவுக்கு ஹையாக போகுது அப்படிங்கிறதையும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்.